இந்த மாதிரி ஒரு கடினமான பிச்சில் வந்து ஒரு 100 அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஒரு பயங்கரமான பிச்சில் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் போயிருக்கு, என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து ஒரே ஒரு பிளான் தான், ஸோ இங்கே நின்று கடைசி வரையும் நின்று இந்த கேமை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட பிளானாக இருந்தது. குறிப்பாக இந்த மாதிரி பிச்சில் பேட்டிங் ஆடுறது ரொம்பவே கஷ்டம். இதை வந்து நான் இந்த டீமில் வந்து இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் பல நாளாக இந்த டீம் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், பஜ்ஜாம் கிங்ஸோட நான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இப்போ பேக் டு பேக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால தான் இதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது, அந்த செஞ்சுரி அடிக்க முடிஞ்சுது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. குறிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி முதல்ல நன்றியை சொல்லிட்டாரு. ஸோ என்னோட திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னன்னா கேமை வந்து டீப்பாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்கு நடுவில் பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணணும், பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணிட்டு ஸோ எந்த போலர்ஸை நம்மளால் அடிக்க முடியும் அந்த போலரை டார்கெட் பண்ணி அடிக்கணுன்றது தான் என்னோட திட்டம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில போலர்ஸை நான் டார்கெட் பண்ணி எடுத்துட்டு கடைசி வரையும் எடுத்துகிட்டு போனதில் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ்க்கெல்லாம் பேசியிருக்கேன். சீனியர் பிளேயர்ஸ்லாம் என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க, நீங்கள் கேமை வந்து டீப்பாக எடுத்துகிட்டு போ, டீப்பாக எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடச்சிதுன்னா, நீ ஒரு அதிரடியாக அந்த மாதிரி ஒவ்வொரு ஓப்பனிங் கிடச்சிதுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிக்காக கன்வெர்ட் பண்ணப்பாரு. ஸோ இப்போ ஒரு 30-40 அடிக்கிறேன்னா அதை வந்து 100, 60, 80 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போவப்பாரு அப்படின்ற மாதிரி பல பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அட்வைஸ் தான் இன்னைக்கு எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் இன்னைக்கு ஒரு செஞ்சுரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்டால் தான் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. குறிப்பாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தாரு. அவர் செலிப்ரேஷன் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணுற மாதிரி, அந்த ஒரு சில அக்ரஷன் இந்த மாதிரிலாம் இல்லை, காமாக கம்போஸ்டாக கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் ஒரு செலிப்ரேஷன் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.